மோடி போடுற பணம் எல்லாம் வங்கியில கண்டு நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்க, இந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் பேங்க் பாஸ் புக் நினைச்சிருந்தோம், அப்பதான் 15 லட்சம் நங்க டங்குன்னு கரகர மகாதேவி அப்படின்னா நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்க, இந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் கேஸ் புக் நினைச்சிருந்தோம், அப்பதான் கேஸ் மானியம் கிடைக்கும்னா நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்க, இந்த ஆதார் கார்டு இருந்து போய் ரேஷன் கார்டு நினைச்சிருந்தோம், அப்பதான் மோடி கொடுக்குற அந்த அரிசி பொருட்கள்லாம் கிடைக்கும், எடப்பாடி கொடுக்குற அந்த கரும்பு துண்டு கிடைக்கும்னா நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்கட்டா, இந்த ஆதார் கார்டு எடுத்து போய் பாஸ்போர்ட் கூட நினைச்சிருந்தோம், அப்பதான் மோடி மாதிரி ஊர் மாதிரி பேர் மாதிரி அலைஞ்சு திரிவேன்னா நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்கட்டா, இந்த ஆதார் கார்டு எடுத்து போய் டிரைவிங் லைசன்ஸ் நினைச்சிருந்தோம், அப்பதான் வண்டி என்ன ஓட்டுவேல் அப்படின்னா நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்கட்டா, இந்த ஆதார் கார்டு எடுத்து போய் ஏர்டெல் வோடபோன் நம்பர் நினைச்சிருந்தோம், அப்பதான் நயன்தாரா பேசுவான்னா நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்கட்டா, இந்த ஆதார் கார்டு எடுத்து போய் டெத் சர்டிபிகேட் ஆதார் கார்டு சுடுகாடு கூட நீங்க சொன்னா நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்றீங்கட்டா, இந்த ஆதார் கார்டு எடுத்து போய் பக்கத்துல பெருமாள் கோயில கொடுங்க, பெரிய உண்டகட்டிய தருவா வாங்கி திங்கணும்ன்ற ஆதார் கார்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆதார் அடையாளம் என்ன, யாரு நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லுது. அப்புறம் என்ன மாய்த்துக்கிற ஆதார் கார்டு 5 வருஷம் எடுக்க சொன்னேன், எடுக்க சொன்னேன், நாங்க இங்க பத்த கேள போய் மாறிருக்கா, 5 வருஷம் ஆதார் கார்டை வைத்து அரசு செய்த இந்த பாஜக இன்னைக்கு சொல்ற ஆதார் கார்டு செல்லாது. என்ன எடுத்துக்க, என்ன எடுக்க தேவையில்லை. எப்பேற்பட்ட கேளப்பைய கூட்டத்தில் நாடு சிக்கிக்கிட்டு தவிக்குது. நீங்க நினைச்சிருக்கீங்களா, இது இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி பிஜேபி, இல்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி என்று இல்லை, ஒட்டுமொத்தமான மனிதவளத்துக்கு ஆபத்தான கட்சி இந்த பாரதி எல்லாரும் இந்த ஆர்எஸ்எஸ். இவன் நாங்கள் இந்துக்களே அல்ல, அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எங்களை குழப்பாதீங்க. நான் தெளிவா தான் மாமாட்ட மோடி அவங்க கட்சி ராஜா கூட ஒரு நாள் சந்திக்க போறேன், அதுதான் அவனுக்கு கடைசி சந்திப்பா இருக்கும். மாட்டை அரைக்கிறவன் என் சக
வீட்டு இளம் நிக்கிறார், தேவரும் நிக்கிறார், நாடாரும் நிக்கிறார், பல்லர் நிக்கிறார், இஸ்லாமிய நிக்கிறார், கிறிஸ்தவ நிக்கிறார், ஐயரும் பாப்பானும் நிக்கிறார். அன்னைக்கு தேவர் என்றோ நாடார் என்றோ பிள்ளைமார் என்றோ பாப்பான் என்றோ கிறிஸ்தவன் என்றோ பார்க்காது. அந்த சின்னை வெள்ளத்துல சமையல் செய்து சாப்பாடு போட்டது, பிரியாணி போட்டது, பாப்புல சண்டா பின்னாலும் எங்கள் இஸ்லாமிய சாப்பிடலாம் பேசுகிறார். தஞ்சை மண்டலத்துல கஜா புயல், ஒரு கோடி தென்னைமலைகள் கீழே விழுந்து ஒரு கோடி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். எல்லோரும் தோல்வி நிற்கிறார். வீடு வாசல் இழந்து வச்சு கட்டி வச்சு ஆடு மாடு தோடு தொங்கிட்டான் எல்லாம் மகிழ்ச்சி. அன்னைக்கு உணவு இல்லாமல் நின்ற பொழுது அன்றைக்கு சட்டு சட்டியாக கொண்டு இறக்கி பிரியாணியும் ஆட்டையும் மாட்டையும் வெட்டி எங்களுக்கு உணவாக படத்தது எங்கள் மாமனும் எங்கள் மாமியும் தான். அதுக்காக நான் நிற்கணும்னா அந்த பிரியாணிக்காக நான் பேசணும்னா உன்னால முடிஞ்ச பாருங்க பேசு. கொச்சைப்படுத்துவது இதுதான் இஸ்லாமியருக்கு எதிரான போராட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியரே அவன் தலைகீழ் இருந்து தண்ணி குடிச்சாலும் கட்டவரம் மயிர கூட தர முடியாது. அது அவனுக்கு தெரியும். நாங்கள் போராடுவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் செக்ஷன் 14 சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 14 விதின்படி there can be special clarification. நான் சொல்ல இந்த சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரா, ஒரு நாட்டில் போராளோ புயல் சூழலோ ஒரு மக்கள் இன்னொரு நாட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று அம்பேத்கர் இந்த சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தை மோடி மீறுகிறார். அதனால பேசுறோம். இவன் சொல்கிறான் வள்ளுவர் காவி அடையாளம், வள்ளுவர் இந்துத்துவாவின் அடையாளம், வள்ளுவர் இந்து என்று பேசுகிற இந்த இந்துத்துவ கட்சிகள், இந்த எச் ராஜா, இந்த மோடி, இந்த அமித்ஷா, இந்த நிர்மலா சீதாராமன், மோடி பாராளுமன்றத்தில் வள்ளுவரை பற்றி பேசிவிட்டார், மோடி ஐநாவிட பேசிவிட்டார், மோடி பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நிலையிலும் திருக்குறளை உரையை காட்டுகிறார் என்று பேசுகிறார். அதே பாட்டன் வள்ளுவன் சொல்கிறான், நாடு என்கிற அதிகாரத்தில் 733 குறையின் குரலில் என் பாட்டன் வள்ளுவன் சொல்கிறான், துறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவருக்கு இறையொருங்கு நேர்வது நாடு. போராளோ புயல் சூழலாலோ ஒரு மக்கள் இன்னொரு நாட்டிலிருந்து பாதிக்கப்பட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு குடியுரிமை கொடுத்து இந்த நாட்டு மக்கள் எப்படி உனக்கு வரி செலுத்துகிறாரோ அப்படி அந்த நாட்டு மக்களும் குடியுரிமை பெற்று வரி செலுத்த அளவுக்கு வளம் கொடுக்கிற நாடு தான் நாடு இந்தியா சுடுகாடு என்று என் பாட்டன் வள்ளுவன் சொல்றான். வள்ளுவனை காவியின் அடையாளம் என்று பேசுகிற ஹெச் ராஜா இந்த குரலை படி, முதல்ல இந்த குரலை படி. நீ உண்மையிலே ஒரு பாப்பா ஆத்தாளுக்கும் பாப்பா அப்பளுக்கும் பிறந்திருந்தா நீ ஏன் கூட தர்க்கம் பண்ணுவா? திருக்குறள் காவியின் அடையாளமா, இல்லை தமிழர் அடையாளமா என்று பேச நீ தயாரா? நீ தயாரா சொல்றான். தீவிரவாதி இனப்பெசலன் பயங்கரவாதி இஸ்லாமிய கைகூடி கிறிஸ்தவ கைகூடி நக்சல் தேச விரோதிங்க அயோக்கியங்க இவன் உடனே ஊடு ஊடுவிட்டாங்க. யார் தேச விரோதி? என் மண்ணில் வளங்களை கொள்ளையடிக்காதே, மீத்தேனை ஹைட்ரோகார்பன் எடுக்காதே, என் வளம் கெட்டுவிடும் என்று போராடுகிற நாங்கள் தேச விரோதி. என் மண்ணின் வளங்களை கொள்ளையடிக்கிற தேசப்பட்டார். எப்படி இந்த நாடு ஒரு ஒற்றுமையில் நாடு, இது தேசியம் உள்ள நாடு, இது சிறுபான்மை இல்ல பெரும்பான்மை இல்ல இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் பல்வேறு முகம் கொண்ட நாடு, இது ஒற்றுமையை சீர்குலைச்சாது. இந்த என்ஆர்சி என்பிஆர் சிஏஏ என்று நாங்கள் போராடினால் நாங்கள் தேச விரோதி. இது நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைச்சி இது இந்துத்துவாவின் நாடாக மாற்றுகிற ஹெச் ராஜா தேசப்பட்டாளர். எப்படி இருக்கு பாருங்க.